நாமளும் மலையில் பாதுகாப்பாக போகணும்னு அண்ணன் வந்து பாருங்க. எவ்வளோன்னு தெரியல, நான் காசு கேட்கக்கூடாது, ஏன்னா அவரோட அன்பு தான் மிகப்பெரிய விஷயம் இந்த உலகத்தில். இவ்வளோ பெரிய தார்ப்பாய் வாங்கிட்டு வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்திருக்காரு. நிச்சயம் இது நம்ம எல்லா இந்த பயணத்தை வந்து முடிக்கிற வரைக்கும் இந்த பாய் நமக்கு மிகப்பெரிய இதாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணா. ஆனால் உங்கள் பேர் லட்சப்பெருமா, லட்சப்பெருமா அண்ணன் பேர். மிக அழகான பேர்லேயே அவரோட அன்பையும் அவருடைய அதாவது என்னோடய தம்பிக்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த மலையில் நான் நினையாமல் இருக்கிறதுக்கு தார்ப்பாய் நான் வாங்கித்தரேன் என்னோடய செலவில் அப்படின்னு சொல்லி என்னோடய தம்பி சொன்னான். அதைத்தான் இப்போ வந்து செஞ்சுருக்கிறான். அந்த வாங்கிட்டு வந்த தார்ப்பாயை நம்ம வில்லேஜ் வீல் சேனலோட நம்ம சூரிய சந்திரருக்கு வந்து சந்திர சூரியருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. இயற்கை விவசாயத்தை காப்போம்னு இறங்கி இருக்கிற அந்த டீம் வந்து மென்மேலும் உயரணும். அவங்களுக்கு வந்து எல்லா ஆதரவும் எல்லா மக்களும் செல்லும் வழியெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும்னு நம்ம கருப்புராஜா சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். வர்ற வழியில் பூரா உங்களால் என்ன முடியுதோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து எதிர்பார்த்து யாரையும் கேட்டு வர்றது கிடையாது. இது வந்து நானாக அவங்கள அழைச்சிட்டு வந்து என்ன ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லி என்னோடய தம்பி வந்து இப்போ இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பணம் காசுகளை எதிர்பார்த்து இந்த பயணத்தை வந்து தொடங்கலை. விவசாயத்தை காப்போம் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்ன அதாவது நலிந்து வரும் அந்த விவசாயிகளுக்கு எல்லா வகையான பலனும் கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்களோட கான்செப்ட். அதுக்காகத்தான் இந்த பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த பயணம் வந்து மென்மேலும் வெற்றி அடைஞ்சு மறுபடியும் வந்து நம்ம இந்த சேனலில் சந்தித்து எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த பயணம் வெற்றி அடைய கருப்புராஜா சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த அண்ணாச்சியும் வந்து உறுதுணையாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக. ஆக மொத்தம் வந்து அந்த டீமில் சிவப்பி அவர் தான் நம்பர் ஒன். அவர் அதுக்கு அடுத்தபடியாக சந்திர சூரியர், சந்திர சூரியர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம தம்பி பேரு செந்தில்குமார். அவங்க என்ன இவங்க மூணு பேரும் அவங்களோட பயணத்தை வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வெற்றியாக முடிக்கணும், விவசாயத்தை காக்கணும்ன்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பயணம் சிறப்பாக அமையணும், அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்டு, அவங்களோட எண்ணமும் கூட. இது நிறைவேறும் அப்படின்னு எல்லாரும் அவங்கள வரவேற்போம், ஆதரவு கொடுப்போம், வாழ்த்தி அனுப்புவோம், வாழ்த்தி வழி அனுப்புங்க. வர்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ இந்த நான் கொடுத்துருக்க மாதிரி நீங்களும் உங்களால் என்ன முடியுதோ அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. நன்றி. அதே மாதிரி நம்ம கருப்புராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய மக்களுடைய அன்பும் மனிதநேயம் மட்டும்தான் நினச்சி நிற்கணும்னு நம்ம தொடங்கின இந்த பயணத்தில் உண்மையிலேயுமே இந்த அன்புக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஈடு இணையே கிடையாது. நம்ம கருப்புராஜா சேனல் அவர் அந்த அண்ணன் வந்து இதை வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு. நிச்சயம் இதே பயணம் இதே அன்போடு இந்த உலகமெங்கும் பரவட்டும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருப்புராஜா சேனல், கருப்புராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த இந்த உதவியானது வந்து என்னோடய சேனலுக்காக நான் பண்ணலை. அவங்க எடுத்துருக்கிற அந்த கான்செப்ட், அதாவது விவசாயம் காப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காகத்தான் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்வோம். மென்மேலும் அவங்க பயணம் வெற்றியடைய நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம். இல்லை அதே மாதிரி நான் அண்ணங்கிட்ட கருப்புராஜா சேனல் அண்ணங்கிட்ட நான் பேருங்கன்னா சின்னப்பர், சின்னப்பர் அண்ணங்கிட்ட நாம் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா எங்களை வந்து எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ அல்லது வந்து நம்ம பேப்பர்லலாம் நிறையா வந்தது. பிகேன் உட்ஸு கூட நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு வழியில் வந்து நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அவங்களுமே வந்து வேறு ஒரு கண்ணோட்டத்தில் நமக்கு பண்ணலை, விவசாயங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நமக்கு பண்ணினாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினாங்க. அண்ணன் யதார்த்தமாக வந்தார், ஏதோ ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு வந்தார். அந்த நேரத்தில் ஏதோ சரி ஏதோ வித்தியாசமாக இருக்கே மாட்டு வண்டி அப்படின்னு எடுப்போம்னு சொல்லிட்டு வந்தார் என்னன்னு தெரியல. ஆனால் வந்தார், அவர் பாட்டுக்கு எடுத்தார். ஒரு 10 நிமிஷத்தில் மழை வந்தது,
ஐயோ மழை வருதே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புலம்பும் போது அப்படியே அந்த ரெக்கார்டை ஆஃப் பண்ணாமல் அந்த ரெக்கார்ட்லேயும் அப்படியே இருக்கும். அண்ணா வந்து இவங்க தார்பாய் கேட்குறாங்க, இந்த தார்பாய் வாங்கி கொடுக்குற பொறுப்பு என்னோடய பொறுப்பு, அதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த அடுத்த நிமிஷத்துலேயே சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு கூட நீங்கள் எங்களை கிளம்ப வச்சுருக்கலாம், ஆனால் இருந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்து அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. எங்கள் சகத்துக்கு வந்து எங்களுக்கு ரெண்டு மூணு பக்கம் தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க, காசு கூட கொடுத்துருக்காங்க, மாட்டுக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம சகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கூடாரம் இல்லை. இன்னைக்குன்னு பார்த்து மழை வந்ததுனால இது வந்து நம்மளால் நம்பவே முடியல. இது எப்படி இந்த அதிர்ஷ்டம் கிடச்சிது அப்படின்னு நம்பிக்கவே முடியல. அதனால் அண்ணனை எங்களால் மறக்கவே முடியாது. இன்றைக்கும் கூட மழை வருது, நீங்கள் பார்த்து போங்க, இங்கேயே கூட தங்கிக்கிங்க, ஒரு நாள் இருந்துட்டு போங்க, சாப்பிடுங்க, இங்கேயே இருங்க, எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு உறுதியும் உத்தரவாதமும் கொடுத்தது எங்களால் மறக்கவே முடியாது. மீண்டும் அண்ணனை வந்து சந்திக்கணும். ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அண்ணனோட ஒவ்வொரு வீடியோக்களும் ரொம்ப இன்னும் நான் வந்து அடிக்கடி நான் அண்ணன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா விஷயத்தையும் எதை பார்த்தாலும் போய் இந்த வயசில் அண்ணனை பார்த்தாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. எதை பார்த்தாலும் எடுக்கிறாரு, பண்ணுறாரு, பேசுகிறாரு, ரொம்ப துணிச்சலாக இருக்கிறாரு. அவர் நமக்கு பெரிய உந்துதலாக இருக்கார். அதனால் வந்து அண்ணனுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபியும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நம்ம உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன நிகழ்ச்சிகளுக்கு அவருக்கு பங்கெடுக்க வச்சு அவரோட வாழ்வாதாரத்தையும் நம்ம உயர்த்தணும். அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணனோட சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இவர் தான் நம்ம அண்ணன், கருப்புராஜா சேனலோட ராஜா. அவர் தான் பாருங்கள், இவர் அண்ணனோட தம்பி, அவர் நம்ம உறவினர்கள் தம்பி. வந்து இதை கொடுத்துருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறாங்க. அண்ணன் அதை விட இதை விட என்ன பெரிய விஷயம் என்னென்னா, அண்ணன் ஒருத்தர் பேசவே மாட்டார் போல இருக்குது. அது சண்டையாக பிரச்சனையாக என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நமக்காக போயிட்டு அவங்க முன்னாடி நின்று அவங்க மூஞ்சை பார்த்து பேசி எனக்கு இந்த தட்டு, எங்கள் ஊரில் வந்து இது சோளத்தட்டுன்னு சொல்லுவோம், தட்டுன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? கூலங்கிறது நாங்கள் புதுசாக தான் கேள்விப்படுறோம். நாங்கள் சேலம் பக்கத்துலேருந்து சங்கீர்லேருந்து வரோம், அதனால் அதையும் வாங்கி கொடுத்தாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறாரு. உண்மையிலேயே வந்து பேசும்போது கண்கலங்கிற அளவுக்கு அண்ணன் நமக்கு உதவி பண்ணுறாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு ஏதாவது ஒன்று நமக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. இது சத்தியமாக சொல்கிறேன், இது உண்மையாக சொல்கிறேன். அவர் வந்து சப்ஸ்கிரைபருக்காகவோ லைக்குக்காகவோ எங்களை ப்ரொமோட் பண்ணி அவரும் அவரோட சேனலில் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு 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 அந்தஸ்தை தேடிக்கணும், காசு பணம் சம்பாதிக்கணும், இல்லை வந்து ஒரு பெருமையை அதில் நாடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணலை. உண்மையாலுமே மனப்பூர்வமாக பண்ணுறாரு. அண்ணனை மறக்கவே முடியாது. அதாவது நான் வந்து இதை செய்யுங்க அப்படின்னு யாரையுமே சொல்லலை. அந்த சாப்பாடு கடைக்கு போகும்போது அவங்களாக தான் நம்மளுக்கு என்ன செய்யணுமோ, அந்த கற்பனை ஆர்டர் ஹோட்டல்னு சொல்கிறோம்ல, அந்த ஹோட்டலில் அவங்களாக தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி இவங்களுக்கு முழு என்ன என்ன வேணுமோ. நான் சொல்லாமல் ஆர்டரே கொடுக்கல, நான் எல்லா ஆர்டருமே அவங்களா போட்டு அவங்களா கொண்டு கொடுத்தாங்க. நான் கூட அதில் கேட்டிருப்பேன், இந்த சிக்கன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம்ல அது வந்து பார்சலான்னு கேட்டிருப்பேன், ஆனால் இவங்களுக்கு தான் அப்படின்னு எனக்கே தெரியாது. அதை வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தம்பிகிட்டையும் அதே மாதிரி தான் சொன்னேன். தம்பிகிட்ட அவன் சொல்லவே இல்லை நான் இந்த மாதிரி வாங்கி கொடுக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தம்பி வந்து என்ன ஏன் சார்பில் நான் வாங்கி கொடுத்துறேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னான். சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வக்கீல் கூட யாருக்கிட்டையும் கேட்டாலும் சரி உடனே அவங்க வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப, அதாவது யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மனம் தமிழனுக்கு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் அது வந்து நிலைச்சிருக்கும், அதுதான் நம்மளை வாழ வைக்கும். தமிழங்கிறது அதுதான், மறைச்சிடா தம்பி. தமிழங்கிறது அதுதான், இறக்கப்பட்ட மனசு உள்ளவன் தான் தமிழன், உதவி செய்கிறவன் தான் தமிழன். தமிழனுக்கு தமிழன் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கணும், வெற்றியாக இருக்கணும். அவனோட ஒவ்வொரு வளர்ச்சியும் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வில்லேஜ் வீல் சேனல் அவங்க வந்து பயணம் வெற்றியாக அடைஞ்சு மறுபடியும் நம்ம ஒரு சந்திப்பு சந்தித்து இந்த பதிவை மறுபடியும் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். எல்லோரும் வந்து
வில்லேஜ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெய்லி வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அதில் உள்ள கமெண்ட்ஸுகளை நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து என்கரேஜாக அவங்களோட பயணத்தை வந்து தொடர முடியும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க அப்படி இப்படின்ட்டு எவ்வளோ பண உதவிகளோ நம்ம வண்டிக்கு மாட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு நிறையா பொருளுதவிகள் பண உதவிகள் செஞ்சுருக்கலாம். ஆனால் வழிநெடுக்க வர நம்ம நம்பி நம்மளை வந்து பாசமாக வந்து நம்ம அணுகின மக்கள் வந்து ஒரு சாப்பாடோ தங்குற இடமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு பொருளாக வாங்கி அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெருமிதமாக இருக்குது. கையெடுத்து கும்பிட வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, அண்ணனோட உதவியை மறக்காமல் இருக்கணுங்கிறது தான். அண்ணனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. என்னோட சேனலுக்கு நீங்கள் பார்க்க வேண்டாம், தம்பிகளோட சேனலை வந்து கண்டிப்பாக பாருங்கள். அவங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறது அவங்க வந்து அவங்க பயணத்தை நம்ம மென்மேலும் வெற்றியடைய செய்யும் அப்படிங்கிறத நம்பிதாங்க நம்ம இதை வந்து இந்த கான்செப்டை எடுத்து அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட பயணத்துக்கு மென்மேலும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக உறுதுணையாக எல்லா நம்ம மக்களும் இருப்போம். சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, எல்லா மக்களும் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக அவங்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதை வந்து நம்ம வீடியோவில் காமித்தோம் அப்படின்னா, கமெண்ட்ஸில் காமித்தோம் அப்படின்னா அதை அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம மேலே நம்ம மக்கள் எவ்வளோ பாசமாக இருக்காங்க, எப்படியெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதை எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு செஞ்சு விடுங்க. வர்ற பகுதிகளில் எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உறுதியாக வந்து அந்த கமெண்ட்ஸில் அவங்கள வந்து எங்கெங்கே இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இப்போ நாங்கள் எங்களை விட்டு அடுத்து வராங்க, அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி போகிறாங்க வராங்க அப்படிங்கிறத நாங்கள் அந்த கமெண்ட்ஸை படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த செவப்பியை பார்க்கணும், அடுத்து அவங்களோட சூழ்நிலையை பார்க்கணும், வண்டியை பார்க்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல வந்து வண்டி அந்த இறங்கி அந்த வீலோட டயர் ஃபுல்லாக போயிடுச்சு, அதை அவங்க மாட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இத்தனை சிரமங்களையும் தாண்டி அவங்க குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு விவசாயங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து முயற்சிக்கு வந்து நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களோட பயணம் வெற்றி அடையும். நன்றி. அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. மழையே வந்தாலும் செகப்பி நினைவாம நீங்க நினைவாம நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளால முடியும். ரெண்டு நாள் தங்கி இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த தார்பாய மேல போட்டு நீங்க நீங்களும் நடைமாட்டியா உங்க பயணமும் எந்த இடத்துலையும் தரப்படாது. அந்த அளவுக்கு நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு நீங்க தான் அப்படியா அந்த ஆர்வமும் அந்த கொள்கையும் அப்படி மனசுக்குள்ள இருந்து அவருக்கு சரி ரைட்டு. நம்ம குரூப்பில் இருந்து நீங்கள் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் இயற்கையாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். நம்மளோட அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்மளால் என்னென்னலாம் உதவி பண்ண முடியுமா? அதே நம்மளால் சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து நம்ம அண்ணன் சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை அவராக தெரிஞ்சுக்கிறவாரு, பயணிக்கும் போது அவராக சொல்லிடுவார். அதாவது ஒரு ஆள் போய் சொல்லணுங்கிறது இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு அவராக ஒரு கவனத்தில் எடுத்து வச்சு மைண்டுக்கு வந்துடும். அவரை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு கான்செப்ட்